என் பெயர் எம் ஜாக்சிகா. நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன். இயல் இசை நாடகம் என முத்தமிழாயன் மூச்சு காற்றில் கலந்து வள்ளுவனின் வாசகமாய் இரண்டடியில் என் நெஞ்சில் நுழைந்து என்னாலும் இணையாளும் என் தமிழன்னையே செந்தேனாய் இனிக்கும் செங்காந்தல் மலராய் மணக்கும் என் செந்தமிழே இன்னாலும் என்னாலும் உனையே நான் தொழுதிடுவேன். உமக்கு என் முதல் வணக்கம். அவையோருக்கு என் முத்தமிழ் வணக்கம். ஒரு உழவனின் மகளாக உங்களிடம் உரையாடப் போகிறேன். உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் திருமிகு தி சாருஸ்ரீ அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். மற்றும் உலகத்தின் உயிர் நாடியாக விளங்கிக் கொண்டிருக்கும் விவசாய உழவ குடி பெருமக்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். நம்ம ஐயா வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். தாங்களே வயலில் உழுது அதனால் கிடைத்த உணவை உண்டு வாழுகிற உழவர்களுடைய வாழ்க்கையே உயர்வானது. மற்ற எல்லாரும் அவர்களை வணங்கி பின் செல்ல வேண்டியதுதான். மகாத்மா காந்தி சொல்கிறார், கிராமத்தில் தான் நம்முடைய இதயம் இருக்கிறது என்று. ஏனென்று தெரியுமா? ஏனென்று தெரியுமா? அங்குதான் விவசாயம் இருக்கிறது, அங்குதான் உலகத்தின் உயிர் நாடியே இருக்கிறது என்றார் மகாத்மா காந்தி. அப்படிப்பட்ட விவசாயத்தை நேசித்த உழவர் பெருமகனை பற்றி பேசப் போகிறேன். கட்டிமேட்டில் பிறந்த கட்டி தங்கமே, திருத்துறை பூண்டியின் அடையாளமே, திருவாரூருக்கு தேரு, திருவாரூருக்கு தேரு, உலகமே உன்னை புகழுது பாரு, விவசாயத்தின் சிங்கமே, உலகம் போற்றும் உழவர் பெருமகனே, பாரம்பரியத்தை மீட்டெடுத்த மீட்பு காவலனே, சுதைந்த தானியங்களை ஒன்றிணைத்தவனே, தடைகள் பல தாண்டி தடைகள் பல தாண்டி விதைகளை தேடிய விதை வித்தகனே, சளிப்புள்ளாத சகபத்தன்மை கொண்ட சரித்திர நாயகனே, தன் பெயரையே நல் ஜெயராமன் என்று கெதட்டில் மாற்றிக்கொண்ட பாரம்பரிய விதை வித்தகனே, முதல் முதலே நெல்லுக்கு திருவிழா நடத்திய விவசாய பெருமகனே, நெல்லன்ற சொல்லுக்கு நெல்லன்ற சொல்லுக்கு உன் பெயரே சிறப்பு. தேடலின் முழுமையே தேவைகளை தீர்க்கும் ஆறு கால்கள் கொண்டு உலகம் முழுவதும் வாழும் எறும்பு போல தன் நாசானுடைய கருத்துக்களை கொண்டு வாழ்ந்தவர்தான் நம்முடைய ஐயா நெல் ஜெயராமன். ஆறடி உயரமும் அதிர்ந்து பேசாத இயல்பும் கொண்டவர்தான் நம்முடைய ஐயா நெல் ஜெயராமன். ராமாயணத்துல சீதையை தேடி சென்றான் ராமன். ஆனால் ஆனால் நாம் உண்ணும் சீதேவியை தேடி தேடி சென்றார் நம்முடைய ஐயா நெல் ஜெயராமன். விவசாயத்தின் மீது அவர் அளவில் ஆர்வம் கொண்டதால் பாரம்பரிய விதைகளை பாதுகாத்ததற்கான தேசிய விருதும் மாநில விருதும் குடியரசுத் தலைவரால் அவருக்கு வழங்கப்பட்டது. ஒரு நெல்லை வைத்து ஒரு நெல்லை வைத்து அதை நூறு நெல்லாக மாற்றும் விவசாயி சிறந்த விஞ்ஞானி. கலப்பை மண்வெட்டி கோடாரி கடப்பாறை கண்டறிந்தவரை விட இந்த உலகத்தில் இன்னும் ஒரு விஞ்ஞானி பிறக்கவில்லை. சும்மா பாடத்து படிப்பதும் பரீட்சை எழுதுவதும் படிப்பல்ல, படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்ல. என்னடா அந்த பிள்ளை இப்படி பேசுதுன்னு நினைக்காதீங்க. மாம்பூக்கள் சரிய பூக்கவில்லை என்றால் பருவ காற்று சரிய வீசிருக்குன்னு அர்த்தம். பருவ காற்று சரிய வீசிருந்தால் மாம்பூக்கள் உதிர்ந்து சரிய காய காய்ச்சிருக்காது. கற்ற அறிவு மறந்து போகும், ஆனால் பட்ட அறிவு மறந்து போகாது. உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட அனைத்து நாடுகளும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிலைமை நமக்கு வந்துவிடக் கூடாது. இங்கு தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு சொல்றீங்களே, நல்லா வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சா நல்லா சாப்பிடலாம். அப்ப அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது, எங்கிருந்து வருது? யாருக்கிட்டே பதில் இல்ல. விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நீங்க நினைக்கிறீங்க. விவசாயம் என்பது தொழிலே கிடையாது, அது நம்முடைய பண்பாடு வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நீங்க நினைச்சீங்கன்னா
ஆனால் விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். என் அன்பிற்குரிய உழவர் குடி பெருமக்களே, நல்லா புரிஞ்சுக்கணும், உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. அதனால் உழவை மீட்போம், பாரம்பரியத்தை காப்போம், இயற்கையை நேசிப்போம், நஞ்சில்லாத உணவை அனைவருக்கும் கொடுப்போம். மீண்டும் அடுத்த நெல் திருவிழாவில் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். ஒரு மிகச்சிறந்த உரையை பாப்பா கொடுத்துருக்காங்க. இயற்கை விவசாயம், நம்ம நெல் ஜெயராமன் ஐயா தொடர்ந்து விவசாயியுடைய சிறப்புகள் எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த பாப்பாவுக்கு உதவியாக இருந்த அவருடைய பெற்றோர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். விவசாயம் முக்கியம்தான், விவசாயத்தை விட கல்வியும் ரொம்ப முக்கியம், சரியா? வாழ்த்துக்கள் ஐயா அவர்கள், ஞானசுந்தர பாண்டியன் ஐயா அவர்கள் பாப்பாவுக்கு ஒரு பச்சை துண்டு அணிவித்து சிறப்பு செய்